அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த வீடியோவில் டே செவனுக்கான மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் டெய்லியுமே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டால் முக்கியமான சம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம டே செவனுக்கான சம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா டிஎன்பிசி இம்பார்ட்டண்ட் சம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் அதில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க இப்போ நம்ம சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம்க்கு மேக்ஸ் டெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க நாளைக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை பற்றினா டீடெயிலான வீடியோ வந்து நாளைக்கு யூடியூப்ல அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சம் பார்க்கலாம் சம் பாருங்க ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அதை இருபத்தஞ்சு நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் மூவாயிரத்தி அறநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஏ ஒரு வேலையை இருபது நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பி அதே வேலையை இருபத்தஞ்சி நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பாருங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா அமௌண்ட் கொடுத்தாவே ரேஷியோ எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமௌண்ட் கொடுத்தாவே ரேஷியோ எடுக்கணும் சில பேரில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டிக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் ரேஷோ எடுத்துருவாங்க அப்படி ரேஷோ எடுக்கக்கூடாது ஓகே நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் ரேஷியோ எடுக்கணும் எப்படின்னு பாருங்கள் ஏ வந்து ஒரு வேலையை இருபது நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ ஒன் பை ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு பி வந்து ஒரு வேலையை இருபத்தஞ்சி நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்போது பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது இதுக்கும் இதுக்கும் தான் ரேஷியோ எடுக்கணும் ஒன் பை டுவெண்ட்டிக்கும் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் ரேஷியோ எடுக்கணும் இங்க பாருங்கள் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்போது இது ரெண்டுக்கும் எல்சியம் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி கமா டுவெண்ட்டி ஃபைவ் நாலாவில் டிவைட் பண்ணலாமா ஐநாங்கு இருபது இருபத்தஞ்சு அப்படியே வரும் நெக்ஸ்ட்டு அஞ்சாவில் டிவைட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு திரும்ப அஞ்சாவில் டிவைட் பண்ணுங்கள் ஓரஞ்ச் அஞ்சுன்னு வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் மாட்லை பண்ணனா வரும் எல்சிஎம் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துடுச்சு அதை கீழே போட்டுக்கோங்க இந்த ஈஸ்ட் நட்டில் போட்டுக்கோங்க இந்த ட்வெண்ட்டியோட எந்த நம்பரை மாட்டிலே பண்ணால் எல்சிஎம் ஹண்ட்ரட் வரும் பாருங்கள் ஃபைவை மட்டி பண்ண வருமா அப்போ அந்த ஃபைவை மேலேயும் அப்டி பண்ணணும் அப்போ இந்த ஃபைனு வந்துச்சு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவோட எந்த நம்பரை மப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் ஒன்று பாருங்கள் ஃபோரை மப்ளை பண்ணால் வரும் அப்போ மேலேயும் ஃபோரால் மட்டி பண்ணுங்க அப்படிதான் இப்போது டிவைடில் இருக்க எல்சிஎம்மை கேன்சல் பண்ணுங்க அது நம்மளுக்கு தேவை கிடையாது இப்போ ஃபைஇஸ்ட்டு ஃபோர் இதில் ஃபைவ் அப்படின்றது ஏவோட பங்கு ஃபோர் அப்படின்றது பியோட பங்கு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மூவாயிரத்தி ரூபாயில ஏவோட பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இங்க அஞ்சு இருக்கு இங்க நாள் இருக்கு அப்போ மொத்த ரேஷியோ எவ்வளவு ஒன்போது இந்த அஞ்சையும் நாளையும் ஆட் பண்ணி கீழே போட்டுக்கோங்க மேல வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை போடணும் ஏவோட பங்கு கேட்டிருக்காங்க ஏவோட பங்கு எவ்வளோ அஞ்சு அதை மேல போட்டுக்கோங்க மொத்த ரூபாய் எவ்வளவு மூவாயிரத்தி அறுநூறு அதை பெருக்கல்ல போட்டுக்கோங்க இப்போ ஒன்பதாம் டிவைட் பண்ணுங்க ஓர் ஒன்போது ஒம்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு இப்போ நானூறையும் அஞ்சே மாட்டிலே பண்ணால் ரெண்டாயிரம் ஏவோட பங்கு இதான் இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் சப்போஸ் பியோட பங்கு கேட்டாங்க அப்படின்னா அது இப்படி சால்வ் பண்ண சொல்கிறேன் பாருங்கள் மொத்த பங்கு எவ்வளோ ஒம்பது அதை கீழே போட்டுக்கோங்க பியோடது எவ்வளோ நாலு அதை மேலே போட்டுக்கோங்க பெருக்கல் மூவாயிரத்தி ஆறுநூறு இப்போ இதை டிவைட் பண்ணால் ஓரம்பது ஒம்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு நாளை நாளை நானூறு மாட்டிலே பண்ணால் ஆயிரத்தி ஆறுநூறு இதான் வந்து பியோட பங்கு அவங்க ஏட பங்கு மட்டும் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரம் தான் இதுக்கான ஆன்சர் சப்போஸ் பியோட பங்கு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஓகே இந்த சம்மில் இந்த இடத்துல பாருங்கள் எல்சிஎம் அடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா எல்சி எடுக்காமே இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிற பாருங்கள் ஒன் பை டுவெண்ட்டி இஸ்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைன் இருக்கா இதை கிராஸ் multiply பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்துடும் இங்கே வந்து டுவெண்ட்டி வந்துடும் அவ்வளோதான் இப்போ அதை டிவைட் பண்ணுங்கள் 25 4 நாலஞ்சு இருபது ஃபைஇஸ்ட்டு ஃபோர் அப்படின்னு கிடச்சிருச்சு நீங்கள் LCM எடுத்தும் இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஏவோட பங்கு பியோட பங்கு கண்டுபிடிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி cross மாட்டிலே பண்ணி கூட உங்களால் ஏவோட ம ஏவோட பங்கும் பியோட பங்கும் கண்டுபிடிக்க முடியும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினாமிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ